வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் தரவு வகைகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பைத்தானில் பார்த்துருந்தோம். அப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து நம்பர்னா என்ன, எழுத்துக்கு என்னங்கிறதெல்லாம் சரியாக சொல்லிட்டீங்க, ஆனால் பூலியன்னு நான் ஜாவாவில் சியில் சி ப்ளஸ் ப்ளஸ்லலாம் படிச்சிருந்தேனே, அதை பற்றி நீங்கள் இங்கே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பூலியன் வந்து ரொம்ப ஈஸியாக பைத்தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. பூலியன் பூலியன்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பூலியன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறது. நீங்கள் தமிழரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை, இந்த ரெண்டு பதில் தான் சொல்ல முடியும். இது மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்குற இடத்த தான் வந்து பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்ச ஒரு பூலியன், அதனால் அந்த வார்த்தையை அப்படியே பூலியன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே சொல்கிறாங்க. இதை தான் பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூலியன்கிறதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு ரிசல்ட் தான் வரும், ஒன்று ட்ரூன்னு கிடைக்கும் அல்லது ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். நீங்கள் நீங்கள் வந்து தமிழரா, எஸ் நான் வந்து தமிழர் தான், ட்ரூ, இல்லை நான் தமிழர் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். இந்த மாதிரியான கேள்விகள், நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா, ஆமாம் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ட்ரூ, இல்லை நான் டிகிரி முடிக்கல, ஃபால்ஸ், நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபால்ஸ். இது மாதிரியான இடத்துக்கு தான் நம்ம வந்து பூலியன் பயன்படுத்துகிறோம். அப்போ பூலியனை வந்து இதுங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் பைத்தானில் அப்படின்னா ஸ்ட்ரிங்காகவே ஹேண்டில் பண்ணிடுறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், எப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட பேர் எழுதுகிறேன். என்னோட பேர் நான் முன்னாடியே எழுதியிருந்தேன், பேர் வந்து முத்து அப்படின்னு எழுதியிருந்தேன். இப்போ இந்த வார்த்தை வந்து இதில் வந்து நிறைய நம்பர் இருக்கா, இதில் இதில் இருக்கிறது வெறும் நம்பரா, இல்லை இதில் இருக்கிறதெல்லாம் எழுத்தா அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை பார்த்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா பிரிண்ட்டுன்னு போட்டு, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், அதனால் பிரிண்ட்டுன் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டுறேன், நேம் டாட் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ நேம் டாட் அப்படின்னு வச்சாலே எனக்கு வந்து இதில் இஸ் ஐன்னு அடித்தாலே உங்களுக்கு போதும், என் ஸ்வித் இல்லை. இப்போ இதில் வந்து ஐ நேம் டாட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ராப்டவுனில் வர்றதை பாருங்கள், இந்த ட்ராப்டவுனில் இஸ் ஆல் ஆல் நம் அப்படின்னு போட்டிருக்கா, அப்படின்னா இதில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஆல்ஃபா அப்படின்னா அந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற எல்லாமே எழுத்தா அப்படின்னு பார்த்துடலாம். இஸ் ஆஸ்கி இருக்கிற நம்பரோட ஆஸ்கி நம்பர்ஸ். இஸ் டெசிமல் இருக்கிற எல்லாமே நம்பரா, இருக்கிற எல்லாமே டெசிமல் நம்பரா, இருக்கிற எல்லாமே டிஜிட் வேல்யூஸா, இருக்கிற எல்லாமே கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபயர்ஸா, இருக்கிற எழுத்து எல்லாமே லோயர் கேஸ், எல்லாமே லோயர் கேஸா, இஸ் நியூமரிக், இஸ் பிரிண்டபிள், இஸ் ஸ்பேஸ், இஸ் டைட்டில், இஸ் அப்பர், இது எல்லாமே இதில் நம்ம எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாமே எழுத்தா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்ஸ். இஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற எல்லாமே எழுத்தா அப்படின்னு பார்த்து அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும் முதல்ல இந்த ப்ராக்கெட்ஸுக்கு உள்ளே இருக்கிற வேலை நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா நேம் டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தோன்னா நேம் டாட் இஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது முதல்ல நேம்ங்கிற வார்த்தையில் போய் எல்லாமே எழுத்தான்னு பார்க்கும். அப்படி எழுத்தா இருந்துச்சுன்னா இது ட்ரூன்னு கொடுக்கும் அல்லது ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இந்த எழுத்தோட இப்போ நேம் அப்படிங்கிறதோட லென்த் எவ்வளவுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் வந்து பிரிண்ட் லென் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம். லென் அப்படிங்கிறது லென்த், எதோட லென்த், இந்த நேம்ங்கிற வேரியபிளோட லென்த். நேம்ங்கிற வேரியபிளில் என்ன இருக்குது, முத்துங்கிற பேர் இருக்குது, அதோட லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த லென்த்தை பிரிண்ட் பண்ணணும்னா அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபைவ் அஞ்சு எழுத்து இருக்குங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற பேர் வந்து அஞ்சு எழுத்தை விட பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சி எனக்கு கிரேட்டர் தேன் இப்போ பத்து எழுத்துக்கு மேலே இருக்கா கொடுத்துருக்கிற வார்த்தை அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, கொடுத்துருக்கிறது அஞ்சு எழுத்து தான் இருக்குது. அப்போ இப்போ என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்ப்போம். ஃபால்ஸ், ஏன்னா முதல்ல இது நடக்கும், லென் ஆஃப் நேம், நேமில் முத்துங்கிறது இருக்குது. லென் ஆஃப் நேம் அப்படின்னா லென்த் ஆஃப் முத்து, முத்துங்கிறது அஞ்சு எழுத்து, அஞ்சு கிரேட்டர் தேன் பத்தா அப்படின்னா கிரேட்டர் தேன் இல்லை, சின்ன நம்பர், பெரிய நம்பர் இல்லைங்கிறதுனால எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிருது. இதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் இப்படி தான் வந்து பூலியன் எடுத்துக்கிடுறாங்க. இந்த பூலியனோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரிங் இதுக்கான இஸ் ஆல்ஃபா, இஸ் நம்பர், இஸ் நியூமரிக், இந்த மாதிரியான இஸ் டிஜிட், இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பூலியன் பற்றி ஓரளவு ஒரு சின்ன விளக்கம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோஸ்லையும் ஜாவா பைத்தான் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.